வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன் டைரக்டில் நம்ம எப்படி எஸ்டி ஹெச்டி சிக்னலை ரிசீவ் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, டெக்னீஷியனே எஸ்டி சிக்னல் ஈஸியாக எடுத்துடுறாங்க, ஹெச்டி சிக்னல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு பிகினர் டெக்னீஷியனாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களே வந்து இதை சிக்னலை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக சன் டைரக்டில் ஒரு சின்ன கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒரு ஹெச்டி பாக்ஸ் போடுறீங்க அப்படின்னா, டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் சரி, நம்ம ரெண்டு சிக்னல் ரிசீவ் பண்ணணும். அதாவது மியா சேட்டையும் ரிசீவ் பண்ணணும், ஜி சேட்டையும் ரிசீவ் பண்ணணும். ரெண்டு சேட்டலைட்டுமே பக்கத்தில் தாங்க இருக்குது, 0.5 mm தான் மாறும். ரொம்ப தூரமாக இருக்குலாம் நீங்கள் நினச்சிக்க வேணாம். இருந்தாலும் ரெண்டு ஃப்ரீக்குவன்சி நம்ம கவர் பண்ணணும். ஸோ நீங்கள் கஸ்டமராக இருந்தாலே ஈஸி தான், நீங்கள் ஒரு மீட்டரே இல்லாமல் வச்சுக்கலாம். அது ஒரு சின்ன ட்ரிக் தான் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸை பார்க்கலாம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மீட்டரில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நீங்கள் ஒரு கஸ்டமராக, நார்மல் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா, மீட்டரே இல்லாமல் நீங்கள் எப்படி சிக்னல் ரிசீவ் பண்ணுறது, அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ இந்த டிஸில் தான் நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கிறேன். இந்த டிஸில் நான் ரெண்டு ஃப்ரீக்குவன்சியுமே எடுத்திருக்கேன். அதாவது 91.5 மியா சாட்டி எடுத்திருக்கேன், 93 பார்த்தோம் அப்படின்னா ஜி சாட்டையும் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எல்என்பி பொசிஷன் பார்த்துக்குங்க. இப்படி தான் இருக்கணும். எல்என்பி மட்டும் நான் வீடியோவில் எப்படி காமிக்கணும் அது மாதிரி பார்த்து கொஞ்சம் டவுன் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது பார்த்தேன் அப்படின்னா நான் மீட்டரில் தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து ஆக்சிலேஷன் பாயிண்ட் இதை காமிச்சிருக்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் 100% பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ரிசீவ் பண்ணணுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி டிஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்டில் வரலாம். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் ரெண்டு ஃப்ரீக்குவன்சி காமிச்சிருக்கிறேன். அதை ரெண்டு ஃப்ரீக்குவன்சியுமே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, 91.5 சன் டைரக்ட்டு அந்த மியா சாட்டில் இந்த ஃப்ரீக்குவன்சி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து 93.5 ஜி சாட்டில் இந்த ஃப்ரீக்குவன்சி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதாவது டிடி ஃப்ரீ டிஸில் ஒரு 50%, சன் டைரக்ட்டு மியா சாட்டில் ஒரு 50% எடுத்தால் போதுமானது. நமக்கு ஹெச்டி சேனல் ரிசீவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சன் டைரக்டில் 91.5. ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சி சிம்பிள் ரேட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டல் இதை செட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 55 மட்டும் எடுங்க. சரிங்களா? 70 மேலே எடுக்க வேணாம், 55 மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து டிடி ஃப்ரீ டிஸ் இதில் நீங்கள் இந்த ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்பிளேல காமிக்கிற இந்த ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணிட்டு வி வெர்டிக்கல் இதுலேயே ஒரு 55 எடுங்க. சரிங்களா? 60 எடுத்தாவே ஓகே தான், 55 எடுத்தீங்கன்னா மினிமம் போதுமானது. சரிங்களா? இதை ரெண்டையுமே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டி சேனலும் ரிசீவ் ஆயிரும், சாதா எஸ்டி சேனலும் ரிசீவ் ஆயிரும். எந்த ஒரு லேக்குமே ஆகாது, எந்த ஒரு நோ சிக்னல் ஃபால்ட் வராது. நாங்கள் மாற்ற இடத்துல எல்லாமே அதிகபட்சம் 60 எடுப்போம். ஒரு சில லொக்கேஷனில் 55 தான் கிடைக்கும், அதுவே போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பாதி பாதி தான் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் சன் டைரக்ட் மியா சட்டில் ஃபுல்லாக எடுத்துக்கூடாது, 65 மேலே எடுத்துக்கூடாது, எடுத்தால் நம்ம ஹெச்டி வராமல் போயிடும். அதனால் டிடி ஃப்ரிட்ஸு நான் ரெண்டு ஃப்ரீக்குவன்சி கொடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஃப்ரீக்குவன்சிலையுமே 55 பாதி பாதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி சேனல் எஸ்டி சேனல் ரெண்டுமே வந்துடும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் மீட்ரு வச்சுருந்தா மட்டும் இந்த மாதிரி ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னா இது குழப்பமாக இருக்கும். உங்களுக்கு நான் கடைசி ஒரு ட்ரிக் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிகினர் ஈஸியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பொசிஷன் பார்த்துக்கங்க, எப்படி டிஸ் இருக்குது அப்படின்னு. நீங்கள் நான் கொடுக்குற ஃப்ரீக்குவன்சி மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீட்டரில் செட் பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சிக்னலை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பாக்ஸை காமிக்கிறேன். பாக்ஸில் ஒரு சின்ன டெமோ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இது பார்த்தேன் அப்படின்னா என்னோடய சாதா பாக்ஸு, எஸ்டி பாக்ஸு. சாதா பாக்ஸ்லேயும் ஹெச்டி பாக்ஸ்லேயும் ரெண்டுமே ஒரே மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது ஹெச்டி சிக்னலை பொறுத்தளவுக்கு. அதனால் இது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரீசார்ஜ் இல்லை, சும்மா உங்களுக்கு ஒரு டெமோக்கு மட்டும் காமிக்கிறேன். இதில் வந்து சன் டிவி ஹெச்டி நான் வைக்கிறேன். இதில் நமக்கு எவ்வளோ சிக்னல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இதில் என்ன வார்னிங் கொடுக்குறாங்கன்னா, இது பார்த்தோம் அப்படின்னா எஸ்டி பாக்ஸு, ஹெச்டி சேனல்ஸ் வேணும் அப்படின்னா ஹெச்டி பாக்ஸ் அப்கிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அமேசிங் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா ஹெச்டி பாக்ஸ் அப்கிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு சிக்னல் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆட்டோ ஸ்கேனிங் போய்க்கு, இன்ஸ்டலேஷனுக்குள்ள ஆட்டோ ஸ்கேனிங் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்பாங்க. இதில் 40 கொடுங்க. ஸோ 40 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் வியூ ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் 74 இருக்குது, குவாலிட்டி 80 இருக்குது, இதுவே போதுமானது. சரிங்களா? இது ஒரு ஹெச்டி சிக்னல் தான். ஸோ இந்த சிக்னலே நமக்கு போதுமானது. ஸோ நீங்கள் எந்த சேனல் வச்சு பார்த்தீங்கனாலும் இந்த சிக்னல் இருக்கும். ஓகேங்களா? 55 நீங்கள் பிகினர் டெக்னீஷியனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃப்ரீக்குவன்சி நோட் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே, கரெக்டாக உங்களுக்கு எல்லா சேனலும் ப்ளே ஆயிரும். சரிங்களா? எந்த ஒரு கஸ்டமர்ட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு அட்டன் பண்ண தேவையில்லை. சரிங்களா? நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது உங்களுக்கு சும்மா ஒரு சாதா பாக்ஸில் காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு கஸ்டமராக இருக்கீங்க, எங்கள்கிட்ட மீட்ரு எதுவுமே இல்லை ப்ரோ அப்படின்னா எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ நார்மலாக இந்த டிஸ்ஸை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த டிஸ்ஸில் உங்களுக்கு எஸ்டி சேனல் குவாலிட்டி இருக்கும், அதாவது சன் டிவி, நார்மல், கலைஞர் டிவி, ஜீ தமிழ் எல்லாம் ப்ளே ஆகும். உங்களுக்கு சன் டிவி ஹெச்டி, கேடிவி ஹெச்டி மட்டும் ப்ளே ஆகும், அதாவது ஹெச்டி சேனல் மட்டும் ப்ளே ஆகாத, நோ சிக்னல் அப்படின்னு காமிக்கும், 48-32 காமிக்கும். ஸோ அந்த டைத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ஸை லைட்டு அட்ஜஸ்ட் டவுன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரொம்ப டவுன் பண்ணிடுங்க, டவுன் பண்ணிடாதீங்க. ஒரு 0.5 mm இந்த கேப் மட்டும் டவுன் பண்ணுங்கள். ஒரு 10-11 ஸ்பேனர் யூஸ் பண்ணிக்கிங்க, சரிங்களா. எல்என்பி பொசிஷன் பார்த்துங்க, டவுன் பண்ணுங்கள். அப்படி டவுன் பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னா லைட்டாக லெஃப்ட் டு ரைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான். இதில் இந்த டிஸ்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்க, சரிங்களா. லைட்டை டவுன் பண்ணுங்கள். டவுன் பண்ணி டிடி ஃபிடிஎஸோட டேரக்ஷன் வந்துடும், அதாவது ஹெச்டி சிக்னல் 93.5 ஜி சாட்டு, அந்த சிக்னல் உங்களுக்கு உட்காந்துக்கு, அதனால் உங்களுக்கு ஹெச்டி சேனல் ப்ளே ஆகும், சரிங்களா. அந்த லைட்டாக இந்த டிஸ்ஸை மட்டும் டவுன் பண்ணுங்கள், அப் பண்ணிடாதீங்க, மேலே தூக்கிடாதீங்க, சிக்னல் எஸ்டி சிக்னலும் போயிடும். டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி சிக்னல் வந்துடும். அப்படி டவுன் பண்ணி வரல அப்படின்னா லைட் டு லெஃப்ட் மட்டும் லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா. அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இதில் நீங்கள் மீட்டர் எல்லாமே வச்சுக்கலாம், சரிங்களா. இந்த ஒரு ட்ரிக் மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சுன்னா, ப்ரோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, நான் சிக்னலாம் என்னால் எடுக்க முடியாது, ரொம்ப ஏதாவது எல்லா சேனலும் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக டெக்னீஷியனை கூப்பிட்டுங்க, சரிங்களா. எனக்கு எடுக்கிறக்கு ஆர்வமாக இருக்குது ப்ரோ, நானே எடுத்துருவேன் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இந்த ஹெச்டி சேனல் ப்ளே ஆகலை அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா. லைட்டை டவுன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஹெச்டி சேனல் விழுந்துக்கும், சரிங்களா. அவ்வளோதான் நம்மளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் 100 ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.